ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்திருந்தா போதுங்க, 10-15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்தெடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. அந்த உளுந்தோட பச்சை வாசனை போகணும். நல்லா அந்தளவுக்கு தண்ணி விட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். இது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் உளுந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் உளுந்துக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா 125 ml அளவுள்ள கப்பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கரை மூடி விசில் போட்டு நல்லா ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ ஒரு 5 விசில் வந்து நல்லா ஆவி அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். நம்ம விட்ட தண்ணியும் சரியாக இருக்கும், பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்திருக்கும் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நம்ம டால்டா, வெண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது நல்லா ஆரோக்கியமான இந்த ஸ்நாக்ஸை செய்து கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. பல் இல்லாதவங்க கூட சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு நல்லா கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கோங்க. அந்த வேக வச்ச தண்ணியோடே சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி தேவைப்பட்டதுன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்திருந்த உளுந்த ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம எந்த கப்பால் உளுந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்புக்கு உளுந்துக்கு 4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது சாதாரணமாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி மாவு தாங்க. நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடிய பேக்கெட் மாவுலையும் இதை செய்யலாம். ஆனால் மாவை நல்லா ஒரு வாட்டி ஜலித்து எடுத்துக்கோங்க. 1 கப் உளுந்துக்கு 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன். இது இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லைட்டான ஒரு காரம் தேவைன்னா மட்டும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த உளுந்தில் இருக்கிற ஈரப்பதமே இழுக்கிற வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாவை வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிணைய போகிறோம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு செய்யணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா வந்து இது நம்ம முறுக்குக்கு மாவு அரைக்கிறது பெரிய ப்ராசஸ், அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் இல்லாமல் சிம்பிளாக செய்து கொடுத்துடலாம். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டால்டா, வெண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காட்டி போனாலும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மாவை நல்லா பிணைஞ்செடுத்துட்டு இந்த மாதிரி முறுக்கு உரலில் தேன் குழல் வச்சு தான் போட்டிருக்கேன் நான். இது பிழியறதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வருங்க. இந்த விண்டு போகிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் பிழிஞ்சு காட்டுறேன். இது வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியோட பின்பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அப்படி பிழிஞ்செடு விடுறதுனால விடலாம். அல்லது நல்லா மெலிசான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் 4-5 புழிஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு அது வேகிறதுக்குள்ளே அடுத்த இடு புழிஞ்சிக்கிறதுனால புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இப்போ கொஞ்சம் கூட அந்த விண்டு போகாமல் அந்த ஷேப்பும் ரொம்ப அழகாக வருங்க. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை வெள்ளையேன் இருக்கும். கொஞ்சம் கூட கலர் மாறவே மாறாது. முறுக்குன்றது எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். அதை சட்டுன்னு இந்த மாதிரி டால்டா, வெண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க இதை செய்கிறதுக்கு. ஆனால் இதை நம்ம 15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாது. இப்போ நம்ம கடாயோட சைஸை பொறுத்து ஒரே இட்லியே 3-4 கூட போட்டுக்கலாம். போட்டு 1 பக்கம் நல்லா வெந்து அந்த பபுள்ஸ் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். அந்த எண்ணெயோட சலசலப்பு ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஆனால் இந்த முறுக்கு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கப் அளவுக்கு உளுந்திருந்தால் போதும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு சேர்த்து நல்லா கிறிஸ்பியான இந்த முறுக்கை செய்து கொடுத்துடலாம். அல்லது உங்களுக்கு இந்த கடைங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி குட்டி குட்டி முறுக்காக வேணும்னாலும் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு முறுக்காக பிழிய வராதுன்றவங்க நீங்கள் நேரடியாக எண்ணெயில் புழிஞ்சு விட்டு எடுத்திங்கனாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரியே நம்ம அடுத்தடுத்து இடையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 125 ml அளவுள்ள கப்பால் தான் உளுந்து அளந்து எடுத்தேங்க. அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு 1 கூடை முறுக்கு கிடைக்கும் பாருங்கள்.
ரொம்ப செலவு கம்மியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் நல்லா ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லா மாவும் சுட்டு எடுத்துட்டேன். நம்ம சேர்த்த மாவில் நமக்கு இந்த அளவுக்கு முறுக்கு கிடச்சிருக்கு. இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.